శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవరకు వనకం. சந்திரபதியுல மேகசுரகுமாரனும் சுலோச்சனையும் நிலாமுற்றத்தில் இருக்கும்போது அப்போ ஆகாய மர்மம் போகிற வித்யாதர தம்பதிகளை பார்த்துட்டு மேகசுரகுமாரனுக்கு ஜாதி ஸ்மிருதி வந்துடுது. அப்போது வந்துதான் அவர் பிரபாவதி எங்கே போன அப்படின்னு புலம்புறாரு. பூர்வ பாவத்தில் நான் ஹிரண்யவர்மாவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் சுலோச்சனாவும் ரெண்டு புறாவை பார்த்து ஜாதி ஸ்மரணம் அடைஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் சொல்லப்படுற பிரபாவதின்றது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவர் மேகசுரகுமாரன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நம்ம பூர்வபாவத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீ சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. சுலோச்சனையும் சொல்ல தொடங்குறாங்க. இதை இது பண்ண அப்படின்றது வரைக்கும் போன பதிவில் பண்ணோம். அப்போது சக்கரவர்த்தி அண்ணா எனக்கு கேட்டிருந்தாங்க, ஜெயக்குமாரன்னு சொல்கிறீங்க, மேகசுரகுமாரன்னு வருது, ரெண்டு பேரும் ஒருத்தர் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கேட்டாங்க. ஆமாம், இதில் வந்து மேகசுரகணதரரை வந்து மூலத்தில் ஜெயன்னு சொல்கிறாங்கன்ட்டு இந்த ஆதிபுராணத்துலேயே புக்கில் 141வது பக்கத்தில் அடிக்குறிப்பில் போட்டிருக்குது. ரெண்டு பேருமே ஒருத்தர் தான், இந்த ரெண்டு பேர் வச்சுமே இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நானும் தெளிவுபடுத்திக்கிட்டேன், அண்ணனுக்கும் சொன்னேன். அது இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இதை தொடர்ந்து படிக்கலாம். ஜம்பூத்வீப பூர்வ விதேக புஷ்கலாவதி விஷய புண்டரீகனி நகரத்து ராஜா பிரஜாபாலன் அந்நகரத்து ராஜசிரேஷ்டி குபேரமித்ரன் வாரியைகள் தனவதி முதலாயினர் முப்பத்திருவர். ஜம்புத்வீபத்தில் பூர்வ விதேகத்தில் புஷ்கலாவதி நாட்டில் புஷ்கலாவதி தேசத்தில் புண்டலீகினி நகரத்தில் ராஜா வந்து பிரஜாபாலன். அவரோட நாட்டில் அந்த சிரேஷ்டி வந்து குபேரமித்ரன். அவங்களுக்கு தனவதின்னு தனவதி முதலே 32 மனைவிகள். இவன் பவனத்து வசிக்கும் புரா ரதிவரன் என்பது, இதற்கு ஸ்திரீயாகிய புரா ரதிஷேனை என்பது, தபோதன சமீபத்து சிரேஷ்டி தர்மசிரவணம் பண்ணும்போது இந்த புறாக்களும் விரத சீல தான ஜின பூஜோ பூஜோபவாசாதிகளை பரிகிரகித்து விசுத்த சித்தத்தவாகி புத்திர நிர்விசேஷமாக வளர்க்க வளர்ந்து செல்கின்றன. இந்த குபேரமுத்திரன்ற சிரேஷ்டி இருக்கிறார் இல்லையா, இவரோட வீட்டில் பவனத்தில்னா அவரோட வீட்டில் புறா ரெண்டு வளர்க்குறார். ஆண் புறா பேர் ரதிவரன், பெண் புறா பேர் ரதிஷேனை. இவர் தர்மசிர இந்த தபோ இவர் குபேரமித்ரன் வந்து தபோதனர்கிட்டலாம் தர்மஸ்ரவணம் பண்ணும்போது தர்மத்தை கேட்கும்போது இந்த புறாக்களும் அந்த தர்மத்தை கேட்குதான். கேட்டு விரதம் சீலம் தானம் ஜின பூஜா இந்த இதெல்லாம் உபவாசாதிகளை பரிகிரகித்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாமும் கடைப்பிடிச்சு விசுத்த சுத்தத்தவா ஆகி புத்திர நிர்விசேஷமாக வளர்க்க வளர்ந்து புத்திரங்கிற மாதிரி குழந்தைங்க மாதிரி அவங்க பையங்க மாதிரி வளர்க்க வளர்க்க அதுங்க வளர்ந்துன்னு வராங்க. குபேரமித்ரனுக்கும் தனவதிக்கும் புத்திரன் குபேரகாந்தன் என்பவன். இவனுக்கு சேடகன் பிரியசேனன். குபேரகாந்தனுக்கு பூர்வகிருத்த புண்ணியாதிசயத்தால் ஜென்மமே தொடங்கி ஒரு சுரபி
வேண்டியவற்றை கொடுக்கும் ஒரு சாலி க்ஷேத்திரம், எப்பொழுதும் விளையும் ஒரு கருப்பந்தோட்டம், இரசாயனமாகிய கரும்புகளை கொடுக்கும் ஒரு வீணை மனோகரமாக ஒலிக்கும் ஸ்நான சமயத்து ஒரு மேகம், சகல ரோக உபசமன காரணமான ஜலத்தை வர்ஷிக்கும் இரண்டு கல்ப விருட்சங்கள், விசித்திர வஸ்திராபரணங்களை கொடுக்கும் இரண்டு கல்ப விருட்சங்கள், அதிமதுர அன்னபானங்களை கொடுக்கும் இவ்வண்ணம் தேவதைகளால் அமைக்கப்படுகின்ற போகங்களை அனுபவித்து இனிது செல்கின்ற காலத்து யவன சமயத்தை அடைந்த பின் குபேரமித்ரன் குமாரனுக்கு விவாக கிரியையினை செய்வான் நினைந்து பிரியசேனன் என்னும் சேடகனை அழைத்து குமாரன் ஏகதாரத்தினையோ பலதாரத்தினையோ அபிலஷிக்கின்றது என்று வினவி சேடகன் முகத்தால் ஏகதாரத்தினையே அபிலஷிக்கின்றமை அறிந்து தனவதி பிராத்தாவாகிய சமுத்திரதத்தனுக்கும் அவன் பாரியை குபேரமித்ரன் அனுஜையாகிய குபேரமித்ரைக்கும் புத்திரி பிரியதத்தை இவள் முதலாகிய முப்பத்திருவர் கன்னியகையரை அழைப்பித்து சுப திவசத்து குமார விவாகார்த்தமாக நிமித்த பரீட்சை பண்ணிய பின் நிமித்த வசத்தாலும் ரூபாதி குணங்களாலும் பிரியதத்தையினை கல்யாணம் பண்ணுவித்தனன். இந்த குபேரமித்ரனுக்கும் தனவதிக்கும் பிள்ளை இருக்காரு. அவர் பேர் குபேரகாந்தன். அவரோட நண்பன் பிரியசேனன். குபேரகாந்தன் ரொம்ப புண்ணியம் பண்ணவர். அதனால் அவர் பூர்வக்ருத்த புண்ணிய முன் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தால் அவர் பிறந்ததுலேருந்தே அவருக்கு ஒரு சுரபி வேண்டியத்தை கொடுக்குமா. ஒரு சுரபி அப்படின்றது சுரபினா காமதேனு அப்படின்னு கீழே குறிப்பில் கொடுத்துருக்காங்க. காமதேனுன்றது ஒரு ஒரு உயர்ந்ததாக பசு, அது கேட்டதெல்லாம் கொடுக்குற தன்மையை உடையது காமதேனு பசுன்னு சொல்லுவாங்க. இது இவர் பிறந்ததுலேருந்து ஒரு சுரபி இருக்குதான் அவருக்கு, அந்த காமதேனு பசு இருக்குதான் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்காக. அடுத்தது ஒரு சாலி க்ஷேத்திரம் எப்பொழுதும் விளையும். சாலி க்ஷேத்திரம், சாலின்னா நெல் விளையிற க்ஷேத்திரம், வயல். அந்த க்ஷேத்திரம் எப்பொழுதும் விளைஞ்சிக்கிட்டே இருக்குமா. ஒரு கரும்புந்தோட்டம் ரசாயனமாகிய கரும்பு, ஒரு கரும்பு தோட்டம் நல்ல இனிமையான ரசத்தை கொடுக்குதான், ரசத்தை கொடுக்குற கரும்புகளை கொடுக்குதான். ஒரு வீணை வந்து மனோகரமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குதான். ஸ்நான சமயத்தில் அவர் குளிக்கிற நேரத்தில் ஒரு மேகம் சகல ரோக உபசம காரணமாக, எந்த ரோகமாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் அது உபசமம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற ஜலத்தை வர்ஷிக்குதான். ரெண்டு கல்பு விருட்சம் விதவிதமான வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் கொடுக்குதான். ரெண்டு கல்ப விருட்சம் அதிமதுர அன்னபானங்களை கொடுக்குதான். இந்த மாதிரி தேவதைகளால் கொடுக்கப்படுற போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு வர காலத்தில் இவர் யவன சமயத்தை குமார பருவத்தை அடைகிறார். அப்போது குபேரமித்ரன் வந்து மகனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மகனோட நண்பனை கூப்பிட்டு, பிரியசேனன்ற நண்பனை கூப்பிட்டு, குமாரனுக்கு ஏகதாரம் வேணுமா பலதாரம் வேணுமா எதை விரும்புகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அது அவன் நண்பன் வந்து குபேரகாந்தன்கிட்ட கேட்டு ஏகதாரத்தை தான் விரும்புகிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு குபேர மித்ரன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே குபேரமித்ரன் தனவதியோட பிராத்தா, தன்னோட மனைவியோட சகோதரன் பிராத்தா சமுத்திரதத்தனுக்கும் அவனோட பார்வை அவனோட பாரியை யாருன்னா குபேரமித்ரனோட தங்க அனுஜை. குபேரமித்ரனுடைய தங்கை தான் தனதத்தையோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க பிறகு. அவங்களோட பொண்ணு பிரியதத்தைன்னு அவளோட சேர்த்து 32 பேர் வரவழைச்சி அவங்களோட பொண்ணு பிரியதத்தை, அவளையும் அவளையோடு சேர்த்து ஒரு 32 பெண்களையும் கூப்பிட்டுன்னு வந்து ஒரு நல்ல சுப தினத்தில் இந்த குமாரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுன்றதுக்காக நிமித்த பரீட்சை பண்ணுறாங்களாம். இந்த நிமித்தம்
பூஜை நிமித்தத்தால் பரீட்சை பண்ணுறாங்க. நிமித்தத்தாலையும் ரூபாதி குணங்களாலும் பிரியதத்தை தான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியதத்தையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நிமித்த பரீட்சா காலத்து குணவதியும் யசஸ்வதியும் என்பார் இருவர் குபேரமித்ரன் மருமக்களாகிய ராஜபுத்திரிகள் தங்களை குமாரனுக்கு கொடாமையால் விஷன்னைகளாகி விவாக மகோத்சவத்து வஸ்திராபரணாதிகளால் தங்களுக்கு சிரேஷ்டி சத்காரம் பண்ணிட்டிலன் என்னும் வியாஜ வார்த்தையால் போகி சம்சார விரக்தைகளாகி அமிதமதியும் அனந்தமதியும் என்னும் ஆரியங்கனைகள் சமீபத்தே தீட்சித்தனர். பிரியதத்தை முதலிய 32 கன்னியரை பரீட்சித்து பார்த்தாங்க இல்லையா, யாரை திருமணம் பண்ணி வைக்கலான்ட்டு. அந்த நேரத்தில் அந்த நிமித்த பரீட்சா காலத்தில் குணவதியும் யசஸ்வதியும் இவங்க ரெண்டு பேரும் குபேரமித்திரனுடைய மருமக்களாகிய ராஜபுத்திரிகள். இவங்க ரெண்டு பேரும் அப்போ குபேரமித்திரனோட மருமக்கள்னா அவன் சகோதரியோட பொண்ணுங்க போலுது. அவங்க ரெண்டு பேரும் ராஜபுத்திரின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ராஜாவாக இருந்திருக்காரு, ராஜாவுக்கு தன்னோட தங்கையை கொடுத்துருப்பார் போலதுக்கு இந்த குபேரமித்திரன். அவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களுக்கு வருத்தம் ஆயிடுச்சான், விஷன்னைகள் ஆயிடுச்சான். என்னென்னு அவருக்கு குபேரகாந்தனுக்கு தன்னை கல்யாணம் பண்ணி தங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். வருத்தமாயிட்டு விவாக மகோத்சவத்தில் வஸ்திராபரணாதிகளால் தங்களுக்கு சிரேஷ்டி சத்காரம் பண்ணி நல்ல வஸ்திராபரணாதான்லாம் கொடுத்து எங்களுக்கு சத்காரம் பண்ணலை இவர் சிரேஷ்டி குபேரமித்திரன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோவப்பட்டுன்னு வார்த்தையை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்களாம்மா, போயிடுறாங்க அப்படின்னு கோச்சுக்கிட்டு போயிடுறாங்களாம். தன்னை ஒழுங்காக கௌரவம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சம்சாரத்தில் விரக்தி ஆகிடுதான். சம்சாரத்தில் விரக்தி ஆகிட்டு போய் அமிதமதி அனந்தமதினு ரெண்டு ஆரியங்கனங்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கிறாங்களாம். எவ்வளோ சின்ன விஷயத்துக்கு விரக்தி வந்துடுது பாருங்கள். இதில் இன்னும் என்ன போட்டிருக்காங்க, இந்த ஸ்ரீபுராணம் கீழே குறிப்பு கொடுத்துருக்குறாங்களே அதில் மூல புத்தகத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, பக்ஷ்யம் நிறைந்த பாத்திரத்தை கொடுத்தில்லனாகலின். அதனால் வைக்கப்பட்ட பக்ஷ்யம்னா சாப்பிட்ற பொருள் நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தை இவங்க ரெண்டு பேருக்கும் சிரேஷ்டி கொடுக்கலன்னு கோவச்சிக்கின்னு போயிட்டாங்கன்னு இருக்குதான். இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவங்களுக்கு சம்சார வைராக்கியமே வந்து போயிட்டு தீட்சை வாங்கிட்டாங்க. இவ்வண்ணம் செல்கின்ற காலத்து பிரஜாபாலன் லோகபாலன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்ய பதம் கொடுத்து தீட்சித்த பின் லோகபாலன் ராஜ்யம் பண்ணுகின்றனாக பாலனாயினான் ஒரு சபல மந்திரி அவனை வசீகரிப்பான் வேண்டி அப்பிரகாசமாக ஒரு கூனியை அழைத்து நீ மறைய நின்று ராஜாவுக்கு நித்ரா சமயத்து குபேரமித்திரனாகிய விருத்த சிரேஷ்டி நின் சமீபவர்த்தியாகாத வண்ணம் பரிகரிப்பாயாக, அன்றெனில் உனக்கு அனர்த்தமாம் என்று சொல்லுவிப்ப பாலனாகிய நரபதியும் அதனை தெய்வம் சொல்லிற்று என்று நிச்சயித்து அன்று தொடங்கி சிரேஷ்டியை தன் பவனத்து பிரவேசியாமல் பண்ணி பாலமந்திரி வசன் ஆகின்றவன் ஒரு நாள் நீட்டாக போய்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ராஜா பிரஜாபாலன் தன்னோட லோகபாலன்ற பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு தீட்சை வாங்கின்னு போயிடுறாரு. அவங்களோட இதில் குறிப்பில் வந்து பிரஜாபாலனோட தேவியர்களும் கனகமாலை முதலிய தேவியர்களும் தீட்சை வாங்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவர் தன்னோட பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு தீட்சை வாங்கின்னு போயிடுறாரு ராஜா. அந்த நாளெலாம் ஒரு வயசு வந்த பிறகு பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவங்க தீட்சை வாங்கிக்கிறாங்க. எல்லாரோட கதையுமே அதை மாதிரி தான் வருது, தீட்சை வாங்கின்னு போகிற மாதிரி. எப்பவுமே அந்த செல்வத்தையும் பதவியும் எதையும் தானே கையில் பிடிச்சி வச்சுட்டுருக்கிற சுபாவமே இல்லாமல் இருந்திருக்குது. லோகபாலன் சின்ன பையன், பாலனாக இருக்கிறாரு. அதனால் அவர்
அவர்கிட்ட ஒரு மந்திரி சபலமதின்ற மந்திரி சபலமதின்ற மந்திரி அவரை வசீகரிக்கிறதுக்கு தன் கைக்குள்ள அடக்கி வச்சுக்கணும் ராஜாவன்றதுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு. சூழ்ச்சி பண்ணும்போது ஒரு கூனியை கூப்பிட்டு நீ மறைவாக நின்றுக்கிட்டு ராஜா தூங்கும்போது நீ குபேரமித்ரன்ற வயசான வணிகனை உன் பக்கத்தில் சேர்க்காத, அப்படி நீ சேர்த்தினா உனக்கு தான் தீங்கு நேரும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஏவி விடுறாரு. அந்த கூனியும் அதே மாதிரியே செய்யவே அந்த சிறுவன் அந்த ராஜா இல்லையா பாலகன் அவருக்கு அது தெய்வம் தான் சொல்லிடுச்சுன்னு முடிவு பண்ணி அண்ணிலேருந்து குபேர மித்திரனை கிட்டக்கிட்ட தம் பக்கத்துலேயே சேர்க்காமல் பண்ணிடுறாரு. இந்த சபலமதின்ற மந்திரியோட ரொம்ப சேர்ந்துக்கிறாரு, அவரோட வசமாகவே ஆயிட்டார். ஒரு நாள் பாலமந்திரியோட கூட போய் ஒரு உத்தியானத்து யதேஷ்ட லீலை பண்ணுகின்ற பொழுது ஒரு பொய்கை கரையினை அடைதலும் பொய்கையில் நீர் மிகவும் சிவந்து தோன்றுவதனை கண்ட நரபதி விஸ்மித்தனாகி, இது இவ்வண்ணம் அதற்கு காரணம் என்று சபலமந்திரியை வினவ, சபலமந்திரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க புக்கில் கதை சொல்லின்னு வரும்போது கீழே குறிப்பில் மட்டும் சபலமதின்னு போட்டிருக்காங்க. அதனால் நான் இதில் படிக்கிறேன், இதில் இருக்கிற மாதிரியே சபலமந்திரின்னு படிக்கிறேன் என்று சபலமந்திரியை வினவ, அவனும் இப்பொய்கையுள்ளே கிடந்ததொரு ரத்னத்தின் தீப்தியினால் இவ்வண்ணம் சிவந்தது எனக் கேட்டு அப்பொய்கையை வற்ற இறைப்பித்து கள்ளி பார்த்த விடத்தும் ரத்னம் காணப்பட்டதில்லை. அதற்பின் அவிசாரனாகிய சபலமந்திரி சம்பர்க்கம் நமக்கு அனர்த்த காரணமாகும் என நினைந்து அவன் கண் உபேட்சையினை அடைந்தனன். ஒரு நாள் இந்த மந்திரியோட போய் ஒரு உத்தியானத்தில் விளையாடின்னு அப்படியே இருக்கும்போது ஒரு பொய்கை கரையை அடைகிறாங்க. அந்த பொய்கை குளம் இந்த தடாகம், அந்த தடாகத்தில் தண்ணி செவந்து இருந்து தான். ஏன் இப்படி செவந்து தோன்றுது அப்படின்னு ராஜா ஆச்சரியப்பட்டுட்டு இந்த மாதிரி சிவப்பு வண்ணமாக ஆகிறதுக்கு தண்ணி சிவப்பு வண்ணமாக ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சபலமந்திரியே கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பொய்கையில் ஒரு ரத்தனம் இருக்குது, அந்த ரத்தனத்தோட தீப்தினா பிரகாசத்தால், அதனோட பிரகாசத்தால் இந்த மாதிரி செவந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த பொய்கையை வற்ற தண்ணியை இறைச்சி பார்க்குறாங்க. கள்ளி பார்த்து கள்ளினா தோன்றுறது, தண்ணி இறைச்சிட்டு தோண்டியும் பார்க்குறாங்க, அப்படியும் ரத்தனம் கிடைக்கல. அதற்பின் அவிசாரனாகிய சபலமந்திரி சம்பர்க்கம் நமக்கு அனர்த்த காரணமாகும். அதாவது அவிசாரன்னா விசாரம்னா யோசித்து பண்ணுறது, இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு விசாரம் பண்ணி பண்ணுறது. அவிசாரம்னா அது மாதிரி எதையுமே யோசிக்காமல் வாய்க்கு வந்தது சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறானே இந்த மந்திரி. இவனோட சம்பர்க்கம்னா இவனோட கூடி இருக்கிறது, இப்போ இவனோட சம்பாஷணை பண்ணிட்டு இவனோட சேர்ந்து இருக்கிறது நமக்கு அனர்த்தம், நமக்கு நல்லது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவன் கண் உபேட்சையினை அடைந்தனன். அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளி தூரம் நிறுத்திட்டாரு. ஒரு நாள் ராத்திரி சமயத்து ராஜா பிரணய கலக குபிதையாகிய சிரேஷ்டி புத்திரியாகிய வசுமதி என்னும் தன் பிராணவல்லபையினை பிரசாதிப்பான் வேண்டிய பொழுது அவளும் கோபவேகத்தால் அவன் முடியினை தனது சரணத்தால் பாய்ந்து முனிவு கொண்டு போயினள். மற்றை நாள் திவசம் முகத்து ஆஸ்தான மண்டபத்திருந்து லோகபாலன் மந்திரியை நோக்கி வினவுவான். ஒரு நாள் ராத்திரி இந்த லோகபாலன் ராஜாவும் அவன் மனைவியும் பிரணய கலக குபிதையாகிய, குபிதைனா கோவப்படுறது, எப்போ கோவப்படுறாங்க, அவங்களுக்குள்ள காதல் சண்டை அன்பு சண்டை இதெல்லாம் நடக்குது இல்லையா, ஊடல் வருது, அதில் கோபம் வருது அவங்களுக்கு. அந்த குபிதையாகிய சிரேஷ்டி புத்திரியாகிய வசுமதி, சிரேஷ்டியோட பொண்ணு தான் இவரோட மனைவி அந்த வசுமதி, அவளுக்கு கோபம் வந்திருக்கான் அந்த ராஜாவோட. அப்படி கோபம் வந்து
கோவிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட பிராண வல்லவியினை பிரசாதிப்பான் வேண்டி தன்னோட உயிருக்கு உயிரான தன்னோட மனைவியை சமாதானம் பண்ணுறதுக்காக ராஜா முயற்சி பண்ணும்போது அவளும் கோப வேகத்தால் அவன் முடியினை தனது சரணத்தால் பாய்ந்து முனிவு கொண்டு போயினள். அவ கோபத்தால் ராஜாவோட தலையில் தன்னோட காலால் உதச்சிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்களாம். முனிவு கொண்டு போயினாலும் இன்னும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்களாம். மறுநாள் மற்ற நாள் திவச முகத்து ஆஸ்தான மண்டபத்திலிருந்து லோகபாலன் மந்திரியை நோக்கி வினவுவான். மறுநாள் ஆஸ்தான மண்டபத்தில் லோகபாலன் வந்து மந்திரியை பார்த்து கேட்குறாரு, என்னன்னு, நரபதியாயினான் மஸ்தகத்து காலால் பாய்ந்தோருக்கு தண்டமாவது யாது என்றாலும் பாலமந்திரி அவர்களது பாதச்சேதம் பண்ணுதல் தண்டமாம் என்று விதித்த நரபதியும் அதனை மனம் கொள்ளாது அவனை அவமதித்து குபேரமித்திரனை அழைத்து வினவ அவனும் திரவிய கேத்திர காலபாவங்களால் விசாரித்து இவ்வண்ணம் செய்யவல்லார் பிரதான வல்லவைகளே என்று தன்னுள்ளத்தே கருதி சொல்லுவான். அவ்வண்ணம் செய்தாருக்கு தண்டமாவது அந்த பாதங்களை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜித்தலே தகுவது என்றனன். இந்த மாதிரி ராஜா மந்திரிங்க சபையில் உட்காந்து கேட்கும்போது இந்த பாலமந்திரி என்ன சொல்கிறாரு, என்ன கேட்குறாரு, நரபதி ராஜாவோட தலையில் காலால் உதச்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாரு. ஆஸ்தான மண்டபத்தில் உட்காந்து ராஜா இதை கேட்டுட்டு அந்த பாலமந்திரி என்ன சொல்கிறாரு, அந்த பாதத்தை சேதம் பண்ணதில் தான் தண்டனை, அந்த பாதத்தை வெட்டிடணும், ராஜாவோட தலையிலேயே உதச்சிட்டாங்களே அதனால் அந்த பாதத்தை வெட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு மனசு வரல ராஜாவுக்கு, அதனால் அவரோட கருத்தை கவனிக்காமல் அவமதித்து தள்ளிட்டு குபேரமித்திரனை கூப்பிட்டு கேட்குறாரு. அவரும் திரவிய கேத்திர காலபாவங்களால் விசாரித்து இது எந்த இடத்துல நடந்தது எப்போ நடந்தது அந்த மாதிரி இதெல்லாம் விசாரித்து இந்த மாதிரி செய்யறதுக்கு யாரால் முடியும், ராஜாவோட பிரதான வல்லபைகள் அவரோட மனசை கவர்ந்த பிரதானமான மனைவிகளால் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு இவரே முடிவு பண்ணிவிட்டு அவ்வண்ணம் செய்தவருக்கு தண்டமாவது அந்த பாதனங்களை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜித்தல் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்டு விசார சதுரனாகிய மந்திரி முக்கியனை பூஜித்து முன்பு விளைந்த பொய்கை விருத்தாந்தம் அறிவித்த மந்திரியும் பிரபாத காலத்து பொய்கை முழுவதும் சிவந்து தோன்றி பொழுது செல்ல செல்ல சிவப்பு நீங்குகின்றபடி அறிந்து விசாரித்து ஒரு பட்சியால் மாம்சம் என கருதி ரத்னத்தை எடுத்து வந்து பொய்கை கரையில் நிற்பதொரு விருக்ஷாகிரத் இடப்பட்டது அதனை சாயையால் சிவந்து தோன்றிற்றாகவும் அடுக்கும் இதனை பரீட்சிப்பது என சொல்லிய பின் அவ்வண்ணமானமை கண்டு அனர்க்கமாகிய ரத்னத்தை பெற்றனன். கூனியால் பண்ணிய வஞ்சனையை கர்ண பரம்பரையால் கேட்டு விசார சூன்யனாகி அனர்த்தகாரியாகிய பாலமந்திரியை நிராகரித்தனன். இந்த மாதிரி பாதத்தை அலங்காரம் ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணுறதான் தகுதியான தண்டனைன்னு சொன்னதை கேட்டுட்டு விசார சதுரனாகிய மந்திரி முக்கியனை, சதுரன்னா புத்திசாலி, விசாரன்னா இந்த மாதிரி விசாரம் பண்ணுறாங்க இல்லை யோசனை பண்ணி சொல்கிறாரு, இதில் புத்திசாலியாக இருக்கிற இந்த முக்கிய மந்திரியை நல்ல பூஜித்து அப்படின்னா நல்லா புகழ்ந்து பாராட்டி இதுக்கு முன்னாடி பொய்கை விருத்தாந்தத்தையும் சொல்கிறாங்க, முன்னாலே பொய்கை செவந்து போயிருந்தத அதையும் சொல்லி அதையும் அவர்கிட்ட அதை பற்றியும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மந்திரி அது அவங்கக்கிட்ட கேட்டு விசாரிக்கிறாரு, எப்படின்னா பிரபாத காலத்து, பிரபாத்தம்னா காலையில்
விடியற நேரம் இல்லையா, அந்த நேரத்தில் பிரபாத காலத்தில் பொய்கை முழுவதும் சிவந்து தோன்றி, அந்த நேரத்தில் பொய்கை ஃபுல்லாக சவப்பாக தோன்றி, பொழுது போக போக அந்த சவப்பு நீங்குது அப்படிங்கிறத கேட்டு விசாரிச்சுக்கிட்டு, ஒரு பட்சியால் மாம்சம்னு நினச்சி ஒரு ரத்தனத்தை எடுத்துன்னு வந்து ஒரு பட்சி அந்த பொய்கை கரையில் இருக்கிற ஒரு விருட்சாகிரத்து இடப்பட்டது. விருட்சாகிரம் ஒரு மரத்தோட உச்சியில் வச்சிருக்குது. அதனால தான் அதனது சாயையா அதனோட வர்ணத்தால் தான் இந்த பொய்கையே செவந்து தோணுது. இதை நீங்கள் பரிச்சித்து பார்த்துக்குங்க அப்படின்னு பொய்கை வந்து செவந்து தோன்றதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும், நீங்கள் அதை பரிச்சித்து பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே போய் பரிச்சித்து பார்த்தா அந்த அனர்க்கமாகிய ரத்தனத்தை பெற்றணுன்னு விலை மதிப்பில்லாத ரத்தனம் அவருக்கு கிடச்சிது ராஜாவுக்கு. இதே நேரத்தில் கூணி பண்ண வஞ்சனையும் கர்ண பரம்பரையாக கேட்டதுன்னா காது வழியாக செவி வழி செய்தியாக கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் கர்ண பரம்பரையாக கேட்குறது. செவி வழி செய்தியாக கூணியை வச்சு இந்த பாலமந்திரி என்ன பண்ணாருன்றது தெரிஞ்சு இந்த மாதிரி அனர்த்தக்காரி அர்த்தமில்லாத வேலையை செய்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி மந்திரியை கூட வச்சக்கூடாதுன்னு நிராகரிச்சிட்டார். மற்றொரு நாள் தனவதி சிரேஷ்டி கேச கலாபத்தினை கை செய்கின்றவள் ஒரு வெண்மயிலினை எடுத்து காட்ட அது கண்டு சம்சார விரக்தனாகி தன் புத்திரனாகிய குபேரகாந்தனுக்கு சிரேஷ்டி விபவம் கொடுத்து நரபதி முதலாகிய பந்து ஜனங்களை அனுமதி பண்ணுவித்து சித்தார்த்தம் என்னும் சிவிகை மிசை ஏறி போகி ஜங்கசாரணராயினார் ஒரு தபோதனர் சமீபத்து ஜினதீக்ஷா பிராப்தனாயின. இன்னும் ஒரு நாள் தனவதி அவங்க சிரேஷ்டியோட தலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை மயிலை எடுத்து வெள்ளை முடியை எடுத்து காமிக்கிறாங்க. எடுத்து அதை பார்த்துட்டு இவருக்கு சம்சார விரக்தம் ஆயிடுச்சு. அது விரக்தி வந்துட்டு சம்சாரத்தில் அதை விட்டுட்டு தன்னோட குபேரகாந்தன்ற தன்னோட புத்திரனுக்கு இந்த சிரேஷ்டி பதவி கொடுத்துட்டு நரபதி முதலாகிய பந்து ஜனங்கள் நரபதி மற்றும் அவங்க பந்து ஜனங்கக்கிட்டலாம் அனுமதி வாங்கிக்கிட்டு சித்தார்த்தன்ற சிவிகையில் ஏறி ஜங்க சார்ண ராயினார் ஒரு தபோதன சமீபத்து ஜினதீக்ஷை பிராப்தனாயின். சாரணரித்தி இருக்கிற ஒரு முனிவர்கிட்ட இவர் போய் ஜினதீட்சை வாங்குறாராம். சாரணரித்தின்றது நடக்கிறது, ஆகாயத்தில் நடக்கிறது, ஜலத்தில் நடக்கிறது, இந்த மாதிரி பத்திர சாரணம், பீஜ சாரணம், ஸ்ரேணி சாரணம், தந்து சாரணம், புஷ்ப சாரணம்னு இத்தனை வகையை சாரணரித்தி எட்டு விதமாக சாரணரித்தி எட்டை ஒம்பது விதமாக சாரணரித்தி சொல்கிறாங்க. ஜலச்சாரண, ஜங்காச்சாரண, தந்து சாரண, புஷ்பச்சாரண, பத்திரச்சாரண, பீஜச்சாரண, ஸ்ரேணி சாரண, அக்னிச்சாரண, நபச்சாரண, தண்ணி மேலே நடக்கிறது, ஆகாயத்தில் நடக்கிறது, நூல் மேலே நடக்கிறது, புஷ்பத்து மேலே நடக்கிறது, பத்திரன்னா இலை மேலே நடக்கிறது, பீஜச்சாரண விதை மேலே நடக்கிறது, ஸ்ரேணின்னா ஏணியில் நடக்கிறது, அக்னி மேலே நடக்கிறது, ஆகாயத்தில் நடக்கிறது, இந்த மாதிரி சாரணரித்தி இருக்கிற முனிவர்கிட்ட இவர் ஜினதீட்சை வாங்கிக்கிறார். இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.